அதுக்கான வழியமைப்புகள் என்ன அப்படின்றத பார்த்துக்கணும். ஆமாம், வழியமைப்புகள் என்னன்றதை பார்த்துக்கணும். இப்போ வந்து ஒரு குலதெய்வம் அப்படின்றத வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா பாருங்க, லக்னம் யார், லக்னாதிபதி யார், லக்னம் அதிபதி எங்கு இருக்கிறார், லக்னத்திற்கு அஷ்டமாதிபதி எங்கு இருக்கிறார், அஷ்டமாதிபதி எங்கு இருக்கிறார், பாதகாதிபதி எங்கு இருக்கிறார் இருக்கிறார், ராகு கேது மாந்தி எங்கு இருக்கிறார். இதெல்லாம் முதல்ல நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா, லக்னம் யாருன்னு தெரியாம நாம் வந்து ஒரு குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் லக்னாதிபதி யார் அப்படின்றத வந்து, லக்னம் என்ன, லக்னாதிபதி யார், அப்போது லக்னத்திற்கு வந்து அஷ்டமாதிபதி அப்படின்றத வந்து, அது வந்து இந்த லக்னத்திற்கு வந்து அஷ்டமாதிபதி யாருன்னா, அந்த லக்னத்துக்கு வந்து அஷ்டமாதிபதி தான் வந்து பிரச்சனைக்குரியவர் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து அந்த அஷ்டமாதிபதி வந்து இந்த இடத்துல வந்து எங்கே உட்கார்ந்துட்டுருக்கிறாரு. அப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, இது ஒரு மீன லக்னம், மீன லக்னத்துக்கு வந்து அஷ்டமாதிபதி அப்படின்னு பார்க்கும்போது சுக்கிரன். இப்போ இந்த லக்னத்திற்கு வந்து அஷ்டமாதிபதி வந்து 9 உட்காந்துருக்கிறாரு. இது நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தா, அஷ்டமாதிபதி வந்து எங்கே போய் உட்காந்துக்கிறாரோ அந்த ஸ்தானத்தை கெடுத்துருவார். ஓகேங்களா? அப்போ வந்து என்னாக்கா, இவர் 9 உட்காந்துட்டாரு அப்படின்றதுக்காக நல்லதுன்னு சொல்லிடக்கூடாது. லக்னத்துக்கு 8 எங்கே போய் உட்காந்துக்கிறாரோ இந்த ஜாத இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 9 இடம் என்பது சேமிப்பு, 9 இடம் என்பது தகப்பனார் ஸ்தானம், 9 இடம் என்பது வந்து நமக்கு வந்து என்னாக்கா சேமிப்பு, அதுக்கப்புறம் தகப்பனார், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்கியம், எல்லாமே வந்துட்டு இந்த இடம்தான். அப்போ ஒரு சுப நிகழ்ச்சிகள் அப்படின்றது வந்து இப்போ மீன லக்னத்தில் இருக்கிறதுனால, மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து சுப நிகழ்ச்சிகள் எதனால் வைக்கலாமா அப்படின்னு கேட்டால் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிடணும். அதுதான் கணக்கு இருக்குது. அப்போ வந்துட்டு என்னாக்கா, இந்த இப்போ பாதகாதிபதி இப்போ பாருங்கள், வந்துட்டு இந்த லக்னத்திற்கு வந்து 7 இடத்து அதிபதி புதன், இந்த புத பகவானும் அதே மாதிரி வந்து அஷ்டமாதிபதியான சுக்கர பகவானும் 2 உட்காந்துருக்காருன்னு பாருங்கள். நாம் இப்போ எதர்ச்சியாக வந்துட்டு ஒரு லக்னம் வந்து போட்டோம், இது உதயான லக்னம். அப்போது பாதகாதிபதி அப்படின்ற புதனும் அஷ்டமாதிபதி அப்படின்ற சுக்கரனும் 2 வந்து விருச்சிகத்தில் வந்து உட்கார்றது அப்படின்றது வந்து தவறு. ஏன்னா அஷ்டமாதிபதியும் பாதகாதிபதியும் ஒத்தரக்கொத்தராக பார்க்குறதோ இல்லை ஒத்தரக்கொத்தராக சேர்றதோ அது ரொம்ப தவறு அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ சரிங்க, அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த குலதெய்வத்திற்கு வந்து முக்கியமான நபர் யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்போ குலதெய்வத்திற்கு வந்து முக்கியமான நபர் சனீஸ்வரன். இது கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய குலதெய்வத்தில் ஒவ்வொரு குடும்பமும் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வரனுடைய வழிபாடு. ஏன்னா வந்து இப்போது ஒரு 7 அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, பொங்கு சனி, மங்கு சனி, மரண சனி, இந்த மாதிரி பஞ்சம சனி, ரோக சனி, இந்த மாதிரி இருக்கும்போது மட்டும்தான் எல்லாருமே நீங்கள் வந்து சனீஸ்வரன் கோவிலுக்கு நீங்கள் போவீங்க. ஆனால் என்ன தெரியுங்களா, இப்போ வந்துட்டு என்னாக்கா, நம்மளுக்கு 9 இருக்குது இல்லையா, அந்த 9 வந்து சனீஸ்வர பகவான் தான் குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தை கொடுக்கக்கூடியது, 1. அதே மாதிரி வந்து நமக்கு வந்து என்ன தான் படித்தாலும் சரி, நமக்கு வந்து உத்தியோகத்தை கொடுத்து
உத்தியோகத்தை நிலைநிறுத்தி நம்மளோட வாழ்க்கையில் வந்து நாம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வல்லமையை கொடுக்கறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வரன் தான். அதே மாதிரி வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம், அந்த வேலை பார்க்கறது நமக்கு வந்து வாழ்க்கையில் என்றைக்கும் நிலைக்கணும் அப்படின்னா அதையும் கொடுக்கக்கூடியது சனி பகவான் தான். அதே மாதிரி நம்மளோட குடும்பத்தில் வந்து என்றைக்குமே கஷ்டம் வராமல், என்றைக்குமே நஷ்டங்கள் வராமல், என்றைக்குமே வாழ்க்கையில் நமக்கு வந்து வேலை அப்படின்றது வந்து நமக்கு என்றைக்குமே விடாமல் இருக்கணும் அப்படின்னா குடும்பத்தில் ஒவ்வொரு நபர்களும் சனீஸ்வரர் பகவானுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து வாரந்தோறும் அவருக்கு வந்து தேங்காய், பழம், பூவு, வெத்தலை, பாக்கு, அவல், பொறி, கடலை, நாட்டு சக்கரை இதெல்லாம் வச்சு அவருக்கு பிடித்த எள்ளு தீபம் ஏற்றி, அவருக்கு பிடித்த எள்ளு சாதம் நைவேத்தியம் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து வன்னி இலையால் அவருக்கு அர்ச்சனை பண்ணணும் நீங்கள். அப்படி வள்ளி இலையால் அர்ச்சனை பண்ணும்போது அவர் வந்து ரொம்ப வந்து மனம் மகிழ்ந்து உங்களுக்கு வந்து உத்தியோகத்தை என்றைக்குமே வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் சாயாமல் அவர் வந்து நமக்கு வந்து எப்பவுமே வந்து நல்லபடியாக கொடுப்பார் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போது ஒரு மனிதனுக்கு வந்து குலதெய்வம் அப்படின்றது வந்து நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த உலகத்தில் உள்ள எல்லா நண்பர்களும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சனீஸ்வரனை வழிபாடு அப்படின்றது வார வாரம் கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். இப்போ சனீஸ்வரனுக்கு வந்து சகஸ்ரநாமார்ச்சனை அப்படின்றது இருக்குது, அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி சங்குப்பூ, வன்னி இலை இது ரெண்டுமே அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு இலை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வரனுக்கு வாரத்தில் சப்போஸ் அப்படி இல்லைன்னா வந்து மாதத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இது சனீஸ்வரனுக்கு வந்து நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணுறதுனால உங்களுக்கு மாதாந்திர பீடை, வருடாந்திர பீடை, வாராந்திர பீடை இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நிவர்த்தியாகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதனால் வந்து சனீஸ்வர பகவானே ஒரு குடும்பத்திற்கு வந்து முக்கியமான ஒரு கிரகமாக கருதப்படுகிறது அப்படின்றத வந்து எழுதிக்கிங்க. இப்போ அடுத்தது வந்துட்டுனாக்கா வந்து இந்த குலதெய்வத்தை, இப்போ குலதெய்வத்தை வந்து சனீஸ்வரன் அப்படின்றது நம்ம சொல்லிட்டோம். குலதெய்வத்தை வந்துட்டுனாக்கா ஆக்டிவேஷன் பண்ணணும், இல்லை குலதெய்வம் நமக்கு வந்து டீஆக்டிவேட்டில் இருக்குது அப்படின்னு வச்சிங்களேன். டீஆக்டிவேட் என்னன்னா நமக்கு வந்து குலதெய்வம் வந்து நமக்கு வந்து வழிபடுறோம், பிரயோஜனமே இருக்க மாட்டேங்குது, குலதெய்வத்துக்கு போனால் சண்டை வருது, குலதெய்வத்துக்கு போனாலே பிரச்சனை வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து குலதெய்வத்திற்கு போகும்போதெல்லாம் என்ன பண்ணணும், முதல்ல போய் ஒரு பிள்ளையாருக்கு வந்துட்டு அர்ச்சனை பண்ணணும். அர்ச்சனை பண்ணிவிட்டு அவருக்கும் தேங்காய் பழம் பூவத்தில் பார்க்க வச்சு அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒரு தீபத்தை ஏற்றிட்டு அப்படியே வந்து சனீஸ்வரன் பகவானுக்கும் தேங்காய் பழம் பூவத்தில் பார்க்க வச்சு அர்ச்சனை பண்ணிவிட்டு அவருக்கு வந்து ஒரு எட்டு தீபம் வந்து ஏற்றிட்டு நான் இந்த மாதிரி வந்து ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு போகிறேன், எனக்கு வந்து பரிபூர்ணமான அருள் அப்படின்றது வேணும் அப்படின்றத நீங்கள் சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வேண்டிட்டு வந்தீங்கன்னா சனீஸ்வரனுடைய அனுகிரகம் கிடைக்கும். இப்போ வந்து ஒரு ஜாதகத்திலையும் சரி, அதேமாதிரி அஷ்டமங்கல பிரசன்னத்திலையும் சரி, உங்களுடைய குலதெய்வம் ஆணா பெண்ணா எதுவாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து சனீஸ்வரனுடைய பார்வை படாமல், சனீஸ்வரனுடைய சேர்வை இராமல் கண்டிப்பாக குலதெய்வம் வந்து அனுகிரகம் பெறக்கூடியதாக இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வந்து சனீஸ்வர பகவான் அப்படின்றது வந்து ஒரு குலதெய்வமாக இருந்து வழி நடத்திக்கிட்டு இருக்கு அப்படின்றத வந்து யாரும் மறக்கக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. இப்போ வந்து சனீஸ்வரன் தான் நமக்கு வந்து ஒரு பிரதான மூர்த்தி அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போது இந்த சனி பகவான் அப்படின்றது வந்து நமக்கு நம்மளுடைய ஜாதகத்தில் அப்படின்றது எங்கெங்கெல்லாம் இருந்தால் நமக்கு வந்து நல்லது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ குலதெய்வம் கண்டுபிடிக்கிறதுக்கான இப்போ ரூல்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கீங்களா? ஆமாம் சார். இப்போது சனி பகவான் அப்படின்றது வந்து இந்த இடத்துல இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, சனி வந்து பலம் கம்மி அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல இருந்தாரு அப்படின்னா பலம் ஓரளவுக்கு வந்து நல்லா இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இந்த இடம் அப்படின்றத வந்து பலம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இந்த இடம் அப்படின்றது வந்து பலம் இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இந்த இடமும் பலம் இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்.
அதே மாதிரி இந்த இடம் அப்படின்னு மார்க் போட்டு ஓகேங்களா. அடுத்தது வந்துட்டுன்னா இந்த இடம் வந்துட்டு ஓகே. இப்போ ஒரு கும்ப லக்னத்தில் வந்து பிறந்திருக்காங்க அப்படின்னா இந்த இடம் வந்துட்டு ஓகே இல்லை. அதே மாதிரி வந்து ஒரு மகர லக்னமாக பிறந்தாங்கன்னா இந்த இடம் ஓகே அப்படின்றத எடுத்துக்கணும். அடுத்தது இந்த இடத்துல வந்து சனி பகவான் அப்படின்றது வந்து நல்லது. அடுத்தது வந்து இந்த இடத்துல சனி பகவான் அப்படின்றது வந்து கெட்டது. அடுத்தது இந்த இடத்துல வந்து சனி பகவான் இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லது. அதே மாதிரி இந்த இடத்துல இருந்தாலோ இந்த இடத்துல இருந்தாலோ இந்த இடத்துல இருந்தாலோ இது வந்து இதெல்லாமே வந்து நல்ல ஒரு இடமாக நம்ம வந்து கருத்தில் வச்சுக்கணும். இப்போது இன்னொரு உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன். யார் யாருக்கெல்லாம் உங்களோட ஜாதகத்தில் இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ இதெல்லாம் வந்துட்டு ஓகே ஓகேங்களா, இதெல்லாம் ஓகே, இதுவும் ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஓகே, மிச்ச இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஓகே. இப்போது நல்லா கவனிங்க, இதில் நான் எந்தெந்த இடத்துலலாம் வந்து டிக் மார்க் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் வேண்டான்ற பெருக்கல் மார்க் போட்டிருக்கேன் அப்படின்றதெல்லாம் பாருங்கள். பார்த்துட்டு இதில் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ உங்கள் குடும்பத்தில் வந்து அப்பா அம்மா தங்கச்சி அக்கா இந்த மாதிரி அண்ணன் தம்பி இந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய ஜாதகத்தெல்லாம் எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி சனி பகவான் வந்துட்டு இந்த மாதிரி கட்டத்தில் வந்துட்டு எங்கே இருக்குன்னு பாருங்கள். அப்போ இருக்கு எந்த இடத்துல இருக்கோ பெருக்கல் குறி போட்ட இடத்துல சனி பகவான் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் வந்து குலதெய்வத்தை ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்றது அர்த்தம். இந்த குலதெய்வத்தை ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு என்ன, அதுதான் நான் சொன்ன சனீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வார வாரம் அர்ச்சனை பண்ணி விளக்கேற்றி எல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆக்டிவேஷன் ஆகிடும். இதுதான் ஒரு கணக்கு இருக்குது. அதே மாதிரி வந்து இந்த இடத்துல வந்துட்டு இருக்குது அப்படின்னாக்கா குலதெய்வத்தினுடைய அருள் எல்லாருக்குமே வேணும் அப்படின்னு சொன்னால் ஒரிஜினல் உங்களுக்கு வந்து ப்ளூ ஸ்டோன் அப்படின்றது வந்து டார்க் ப்ளூ ஓகேங்களா. ஏன்னா வந்து லைட் ப்ளூ அப்படின்றது சுக்கரனை சேர்ந்தது ராகுவை சேர்ந்தது. ஆனால் ஒரிஜினல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருநீலம் அப்படின்றது தான் வந்து சனீஸ்வரனுடையது. அப்போது ஒரு குடும்ப நண்பர்கள் யாராக இருந்தாலும் டார்க்கில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீரோட்டம் உள்ள கல் ஓப்பன் பிளாஸில் அது வந்து பார்த்திங்கன்னா வந்து சதுரங்க வடிவில் வந்து ஆம்பளைங்க போடணும். அதே மாதிரி வந்து ஓவல் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் போடணுன்றது ஒரு கணக்கு இருக்குது. அப்போது இந்த மாதிரி வந்து குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் வேணும் அப்படின்னா எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளூ ஸ்டோன் அப்படின்றது வந்து போடுறது நல்லது. அதுவும் எங்கே போடணும் அப்படின்னா இந்த சனி விரல் அப்படின்றது நடுவிரல் தான் சனி விரல்னு பேர். இந்த விரலில் தான் நீங்கள் வந்து போடணும். அதில் வந்து என்னாக்கா ஃபஸ்ட் குவாலிட்டி நெக்ஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட் குவாலிட்டி இந்த மாதிரி வந்து மூணு செக்ஷன் இருக்குது. அதில் வந்துட்டு என்னாக்கா ஏதோ 2000-3000 ரூபாய்க்கு வந்து விற்கிதுன்னு சொல்லிட்டு நார்மலாக போட்டிங்கன்னா அது வேலை செய்யாது. ஆனால் வந்துட்டு ஒரிஜினல் ஸ்டோன் அப்படின்றத வந்து நம்ம வாங்கி அது நீரோட்டம் உள்ள கல்லா அப்படின்றத பார்க்கணும். அதே மாதிரி வந்து அது வந்து நம்ம வந்து ஒரு வாரம் கிட்ட அந்த அந்த ஸ்டோனுக்கு நம்ம பூஜைகள் பண்ணி அது நம்மக்கிட்ட வந்த பிறகு நமக்கு எப்படி ப்ளசண்ட்டாக இருக்குது அப்படின்றத பார்த்து அதை வந்து நல்ல நேரத்தில் நம்ம வந்து ஒரு வெள்ளியிலேயோ தங்கத்திலேயோ நம்ம வந்து கொடுக்கலாம். இப்போது சனீஸ்வரனை சாரி இந்த நீலக்கல்லை பொறுத்தவரையும் நீங்கள் வந்து ஒரு தங்கத்தில் சேரும்போது குருவும் சனியும் சேர்ந்து உங்களுக்கு வந்து தன லாபத்தையும் தானிய லாபத்தையும் உத்தியோக லாபத்தையும் பெருத்த பணக்கார யோகத்தையும் வந்து கொடுக்கக்கூடியது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இதுவே வந்து சுக்கரன் கூட சேரும்போது அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பணம் அப்படின்றது வந்து பெரிய லெவலில் வருமா, ஏன்னா ஆடம்பர செலவு கொடுக்கும், அதிர்ஷ்டம் அழகு சம்மந்தப்பட்டதை கொடுக்கும், அதெல்லாம் ஓகே. ஆனால் எப்போவுமே வந்து நமக்கு வந்து நீலக்கல் அப்படின்னாலே வந்து அதை தங்கத்தோடு சேர்ந்து போட்டால் தான் உங்களுக்கு நல்லதுன்றதை தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் பெருக்கல் குறி போட்டிருக்கணும் அவங்கெல்லாம் வந்து உங்களோட ஜாதகத்தில் நீங்கள் இப்போ போய் பாருங்கள். உங்களுடைய ஜாதகத்தில் வந்து சனீஸ்வரன் அப்படின்றது அந்த இடத்துல இருக்குன்னா உங்களுக்கு சனி வந்து அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுடைய குலதெய்வத்துக்கு நீங்கள் போனாலே உங்களுக்கு வந்து பிரச்சனை தான் வரும் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் நம்பர் ஒன். அதே மாதிரி நல்ல இடத்துல சனி பகவான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க வந்துட்டுனாக்கா குலதெய்வ அனுகிறக்கு அவங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போது நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லைனாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், சனீஸ்வரனை வந்து ஆக்டிவேஷன் பண்ணணுன்றத தெரிஞ்சுக்கணும். அப்போது இந்த சனீஸ்வரன் அப்படின்றது வந்து சிவன் கோவிலில் தனிப்பட்ட ஒரு சனீஸ்வரனாக இருக்குது அப்படின்னா
அது ரொம்ப நல்ல ஒரு சனீஸ்வரனா அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கணும். அதே மாதிரி வந்து நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், அதுவும் சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய பர்டிகுலராக சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய சனி பகவான் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் அப்படின்றத எடுத்துக்கணும். மற்றபடி வந்து ஒரு அம்பாள் கோயிலில், ஒரு பிள்ளையார் கோயிலில், மற்ற கோயிலில் வந்து சனி பகவான் நவகிரகம் இருக்குன்னா அதுக்கு அந்தளவுக்கு வந்துட்டேனாக்கா ஆக்டிவேஷனோட இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்ட்டு தான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு நவகிரகம் அப்படின்றது வந்து எல்லா கோயிலுமே வந்து ஒரு ஃபார்மாலிட்டியாக போயிடுச்சு, அப்படியே வச்சிடுறாங்க, அப்படிலாம் வைக்கக்கூடாது. சிவன் கோவிலை பொறுத்தவரையிலே தான் நவகிரகம் பேசும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து என்னாக்கா வந்து உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், சனீஸ்வரனை வழிபட்டால் குலதெய்வம் நம்ம குடும்பத்தில் வந்து அப்படியே பேசும், அதில் எந்தவித மாற்றம் கிடையாது. சனியை வந்து எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு தரித்திரம் பிடிச்ச கிரகமா அப்படின்லாம் நினச்சிடாதீங்க, அதை தண்டிக்கக்கூடிய கிரகமா அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஏன்னா வந்து ஆதி காலத்துலேருந்து இதுவரையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வரன் நம்மளை வந்துட்டுனாக்கா பார்வைக்கு வந்து அவர் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டரு அப்படின்னு நினச்சி தான் அவரை வந்து ஒதுக்கி ஒதுக்கி விட்டுட்டாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வரன் தான் நமக்கு வந்து வேலை கொடுக்குறாரு, சனீஸ்வரன் தான் நம்மளோட குலதெய்வத்து குலதெய்வமாக இருக்கிறாரு, சனீஸ்வரன் தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து சம்பாதிச்சு சாப்பிடவே வைக்கிறாரு அப்படின்றத யாருமே வந்து மறந்துடக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து மேஷம், ஓகேங்களா? மேஷத்துலேருந்து வந்து தர்ம கர்மாதிபதி அப்படின்னு பார்க்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த உலகத்தில் வந்து பண்ணுவாங்க. இப்போ சனி பகவான் மேஷத்தில் வந்து என்னாக்கா இருக்கிற வச்சிங்களேன், இப்போ வந்து மேஷத்தில் வந்து மேஷம் வந்து கால புருஷா, எல்லாருடைய ஜாதகத்துக்குமே வந்து மேஷம்தான் மெயின் முக்கியமானது. அப்போ இதுலேருந்து கணக்கு பண்ணோம்னா மேஷத்துக்கு வந்து தர்மாதிபதி அப்படின்றது குரு, கர்மாதிபதி அப்படின்றது சனி, லாபாதிபதி அப்படின்றது சனி. அப்போ இந்த உலகத்தில் வந்து எல்லாருக்குமே வந்து தர்ம கர்ம லாப இந்த மூணு ஸ்தானத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சனீஸ்வர பகவான் தான், குரு பகவான் தான் தெரிஞ்சுக்கணும். அப்போது நமக்கு தேவை என்ன? தர்மம் அப்படின்றது என்ன? தர்மம்னா என்ன? நமக்கு வந்து என்னன்னாக்கா இறைவனுடைய அருள் கிடைக்கணுனாலும் இல்லை மனிதனுடைய அருள் கிடைக்கணுனாலும் நம்மளை வந்து என்னாக்கா நாம் பண்ணுற தர்மங்கள் நம்மளுக்கு நிலைக்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக குரு பகவான் தேவைப்படுறாரு. அதே மாதிரி வந்து என்னாக்கா இதில் வந்து பார்த்தீங்கன்னா சனி அப்படின்றது வந்து கர்மாதிபதியாக இருக்கார். கர்மன்றதும் நீங்கள் நினைக்கிற மாதிரி கெட்டது கிடையாது. கர்மம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்கிறது ஒரு கர்மா, ஒரு கல்யாணம் பண்ணுறது ஒரு கர்மா, ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறது ஒரு கர்மா, ஒரு நாம் வந்து இதை செஞ்சு இந்த கர்மாவை செஞ்சு தான் நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கணும்ல, அதுவும் கர்மா தான், ஓகேங்களா? அப்போ வந்து என்னன்னாக்க காரியஸ்தானம் அப்படின்றது தான் கர்மஸ்தானம்ன்றது சொல்கிறது. அப்போது இந்த உலகத்தில் நீங்கள் எல்லாரை விட மற்ற கிரகங்களை விட சனியும் குருவையும் நீங்கள் வணங்குனீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் வந்து எல்லா விஷயத்தையுமே சாதிச்சிடலாம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன் சனி பயிற்சியும் குரு பயிற்சியும் மட்டும் உலகத்தில் பேசப்படுதுன்னா அந்த காலத்தில் வந்து இவங்க ரெண்டு பேர் தான் இந்த உலகத்தையே வந்து பணபலத்தினால குருவும் அதே மாதிரி வந்து மற்ற பலம் எல்லாமே சனீஸ்வரங்கிட்ட தான் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்போ வந்துட்டு என்னாக்கா குரு அப்படின்ற கனக புஷ்பராகம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சனி பகவான் அப்படின்றது வந்து ப்ளூ ஸ்டோன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாம் போடும்போது கண்டிப்பாக இருக்கும். இப்போது அந்த ஸ்டோன் போடுறது வந்து சில பேருக்கு வந்துட்டு எனக்கு ப்ளூ ஸ்டோன் போட்டேன் எனக்கு செட் ஆகலை, கனக புஷ்பராகம் போட்டேன் எனக்கு செட் ஆகலை அப்படின்னா போடுறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது, அதை வாங்கிறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது, அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது, அதை பூஜை பண்ணுறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது, அதை வந்து நம்ம கையில் வந்துட்டு மறுபடியும் நம்ம போடுறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது, ஒரு வாரம் நம்மக்கிட்ட வச்சு வந்துட்டோன்னா அதை பூஜை பண்ணி நம்மளுடைய பாடியும் அந்த கல்லனுடைய வந்துட்டு ஏதோ ரெண்டும் கனெக்டிவிட்டி ஆகணும். இப்படித்தான் நம்ம ஒரு கல்லை தேர்ந்தெடுத்து போடணுமே தவிர அப்படியே வந்துட்டு போய் வந்துட்டு பாஸ்போர்ட்டில் வந்து நம்ம சாப்பிட்ற மாதிரி வந்துட்டு எடுத்துக்கூடாது. ஏன்னா நம்மளோட உடம்புக்கு அது வந்து கனெக்டிவிட்டி ஆகணும், அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து விரலில் நம்ம போட்டாகணுன்றத தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? இது வந்து எல்லோருமே தெரிஞ்சுக்கிங்க. அதனால் இந்த உலகத்தில் குரு சனி தான் வந்து இந்த உலகத்தையே ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்குன்றத நம்ம மறந்துடக்கூடாது. இப்போ வந்து குலதெய்வம் அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்ச குலதெய்வம் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்ச குலதெய்வம்
ஐந்தாம் இடம். தெரியாத குலதெய்வம் நான்காம் இடம். ஓகேங்களா, இது ரெண்டு தான் நமக்கு முக்கியம். இப்போ யாராவது ஒருத்தர் வந்து நமக்கு வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, அப்போ வந்து என்னாக்கா குலதெய்வத்தை பற்றி நம்ம கேட்குறோம்னா, தெரிஞ்சது அப்படின்றது ஐந்தாம் இடம், தெரியாதது அப்படின்றது நாலாம் இடம். இப்போ நாலாம் இடத்தை வச்சு நம்ம பதில் சொல்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு குலதெய்வமே எனக்கு தெரியாதுங்க அப்படின்னா நாலாம் இடத்தை தான் வச்சு சொல்லணும். அதே மாதிரி வந்து தெரிஞ்சது எங்களுக்கு குலதெய்வம் வந்து தெரியுது ஆனால் வழிபட்டால் நமக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இல்லை அப்படின்றத வந்து நாம் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இப்போ குலதெய்வத்தை வழிபட்டா நமக்கு என்ன நன்மை அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து குலதெய்வம் அப்படின்றது வந்து நமக்கு வந்து பல தெய்வங்களை நம்ம வந்து வணங்கினாலும் கூட குலதெய்வம் அப்படின்றது வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போது நமக்கு வந்து வேலை, நம்மளுடைய திருமணம், நம்மளுடைய வந்து வருமானங்கள், நம்மளுடைய வாழ்க்கையினுடைய உச்சக்கட்டமான ஒரு நல்ல விஷயங்கள், இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தினால நமக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா, அப்படி இருக்கிற பட்சத்தில் குலதெய்வத்தை வழிபட்டால் நமக்கு வந்து நல்லது தான் நடக்கும். அப்படி சப்போஸ் நல்லது நடக்கலை அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அது உங்களுடைய குலதெய்வமாக இருக்காது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நம்பர் ஒன், சப்போஸ் அதுதான் ஏன் எங்களுக்கு குலதெய்வம், நாங்கள் என்ன பழிபட்டாலும் எங்களுக்கு வந்து பழிபாவங்கள் தான் வந்து சேருது அப்படின்னு சொன்னாக்கா, அப்போ அந்த குலதெய்வத்திற்கு யாரோ ஒருத்தர் செய்வனை வச்சு அந்த குலதெய்வம் உங்களுக்கு வந்து வரவிடாமல் தடுக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்போ நல்லா ஒன்று தெரிஞ்சுக்க, ஒரு குலதெய்வத்தை நம்ம வந்து தெரிஞ்சிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதுக்கும் நம்ம வந்து பாடுபடணும். அடுத்தது வந்து குலதெய்வம் தெரிஞ்சிருச்சுன்னா அதை வந்து என்ன பண்ணணும்னா, உங்கள் வீட்டில் ஹோமத்தை பண்ணி, குலதெய்வ சாந்தி ஹோமத்தை பண்ணி அந்த குலதெய்வத்தை வந்து நம்ம வந்து விக்கிரகமாக வைக்கிறதா, இல்லை படமாக வைக்கலா, இல்லை யந்திரமாக வைக்கிறதா அப்படின்றத வந்து பிரசன்ன ரீதியாக போட்டு ஒரு யந்திர ரூபமாகவும் ஒரு குலதெய்வத்தை வீட்டில் வச்சு வழிபடலாம். அதே மாதிரி வந்து ஒரு படம் மூலியமாகவும் நம்ம வந்து பூஜை பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு விக்கிரகமாகவும் நம்ம வச்சு பூஜை பண்ணலாம். ஆனால் எது பண்ணாலும் ஒரு பிரசன்னத்தை கேட்டு அது எப்படி உள்ளே வரணும்னு ஆசைப்படுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்போது ஒரு குலதெய்வம் இருக்குது அப்படின்னா அந்த குலதெய்வத்தை நாம் வந்து எங்கேயோ போய் தான் வழிபடணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அவங்கவுங்க குடும்பத்தில் குலதெய்வத்தினுடைய படமோ, குலதெய்வத்தினுடைய யந்திரமோ, குலதெய்வத்தினுடைய விக்கிரகமோ கண்டிப்பாக வச்சு வழிபடணும். டெய்லி எப்படி வந்து மற்ற சுவாமிகளுக்கெல்லாம் நாம் வந்து வழிபடுறோமோ அதே மாதிரி தான் குலதெய்வத்தையும் நம்ம வீட்டில் வச்சு அன்றாடம் விளக்கேற்றி, அன்றாட நைவேத்தியம் பண்ணி, அன்றாத பூஜை பண்ணி அவங்களுக்கு வந்து நம்ம பூஜை பண்ண தான் நம்ம வாழ்க்கை அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய லெவலில் மாறும். அப்போ வந்து குலதெய்வத்து படத்தை வச்சுட்டு நம்ம வந்து லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி இந்த மாதிரி இருக்கிற குடும்பங்கள்லாம் பூஜை பண்ணிவிட்டு குலதெய்வத்தை வந்து அம்போன்னு நம்ம விட்டோம் அப்படின்னா அது தவறு. ஏன்னா வந்துட்டு இப்போ ஒரு கல்யாணத்தில் இருக்கும்போது, பார்த்திங்கன்னா கல்யாண பொண்ணை வந்துட்டு பெருசாக பார்ப்பாங்க, கல்யாண மாப்பிள்ளையும் பெருசாக பார்ப்பாங்க. அவங்க வந்து அந்த ரெண்டு நாள் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, ரெண்டாவது நாள் மூணாவது நாள் பார்க்கும்போது அவங்கள அப்படியே தண்ணி தெளித்து விட்டுருவாங்க. இந்த மாதிரி தான் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது மனமுருகி வேண்டது. குலதெய்வங்க போயிட்டு வந்தாச்சுன்னா முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறமா அதை பற்றி கண்டுக்கிறதே இல்லை. அப்படி வந்து பண்ணக்கூடாது, புரியுதுங்களா? டெய்லி குலதெய்வ பூஜை அப்படின்றது வந்து வீட்டில் யாரெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்களோ அது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி வந்து குலதெய்வத்திற்கு வந்து வருடம் ஒரு முறை கண்டிப்பாக நீங்கள் வந்து குலதெய்வ சாந்தி ஹோமம் பண்ணுறதுன்றது நல்லது. ஏன் அப்படின்னா ஒரு குலதெய்வம் அப்படின்றது வந்து ஒரு குடும்பத்துக்கு சொந்தமானது இல்லை, அதே மாதிரி வந்துட்டேனாக்கா வந்து ஒரு குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு சொந்தமானது கிடையாது. அது வந்து பெரிய ஒரு ப்ராசஸ் உள்ளது. ஏன் அப்படின்னா அது பெரிய வம்சத்துக்கே வந்துட்டேனாக்கா உரியத்தானதாக இருக்கும் அப்படின்றத வந்து நாம் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, இப்போ ஒரு குலதெய்வம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் நமக்கு வந்து எப்படி கிடைக்குது, எப்படி வந்து என்னாக்கா நமக்கு வந்து அனுகிரகத்தை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னால்,
இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ உங்களோட ஜாதகத்தை வந்து போட்டிருங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து இது ஒரு கட்டம், இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சனியை தான் நீங்கள் பிரதானமாக வைக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கேன். நீங்கள் நிறைய பேர் சேக் போட்டுருக்காங்க, ஓகே, அதில் இருந்து ஒரு உதாரண ஜாதகம் வந்து தந்துருக்காங்க, கண்டிப்பாக அந்த ஜாதகத்தை நான் போஸ்ட் பண்ணுறேன், இதை முடிச்சிடுறேன். இப்போ வந்து உங்களுடைய சனி பகவான் அப்படின்றத வந்து மெயினாக வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ வந்து சனி பகவான் அப்படின்றது வந்து இப்போ உங்களுடைய லக்னம் எங்கே இருக்குன்னு வச்சிங்கன்னா, இந்த லக்னம் இங்கே இருக்குன்னா இப்போ வந்து சனி பகவான் அப்படின்றது இங்கே இருக்குது, இந்த லக்னத்தை வந்து விட்டுருங்க. இது வந்துட்டேனாக்கா இது சாதாரண வந்து அது நம்மளோட ஜாதகத்துக்கு ப்ரெடிக்ஷன் பார்க்கறதுக்கு. ஆனால் இந்த சனி பகவான் இருக்கார் பாருங்க, இந்த சனி பகவான் இருக்கிற இடத்துல இதற்கு நேராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாந்தியோ, இந்த இடத்துல வந்து மாந்தியோ, அதுக்கடுத்து இந்த இடத்துல மாந்தியோ கண்டிப்பாக வந்துட்டேனாக்கா இருக்கக்கூடாது. இப்போது சனியினுடைய வந்துட்டேனாக்கா பத்தாம் இடத்துல வந்துட்டேனாக்கா இப்போ வந்து சனிக்கு வந்துட்டு இந்த இடத்துல மாந்தி, அடுத்தது வந்து ரெண்டாக்கா பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல மாந்தி இருந்தது அப்படின்னு சொன்னால் அது வந்து ரெண்டாக்கா வந்து தவறு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்போது சனியை வந்து ஒரு சுபக்கிரகம் அப்படின்றது பார்த்துது அப்படின்னா உங்களோட ஜாதகத்துலேயும் சரி இல்லை கோச்சார ரீதியாகவும் சரி, இப்போ வந்து வந்துட்டேனாக்கா வந்து சனி பகவான் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் வந்து எல்லாருடைய ஜாதகத்தையும் கவனிச்சுக்குங்க. எல்லாருடைய ஜாதகத்திலையுமே கவனிச்சுக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தில் வந்து சனி பகவானுக்கு அப்போசிட்டில் இல்லைன்னா சனி பகவான் கூட ஒரு சுபக்கிரகம் இருந்துச்சுனாலோ சுபக்கிரகம் பார்த்துச்சுனாலோ உங்களுக்கு வந்து குலதெய்வம் அப்படின்றது வந்து நிறைய அனுகிரகம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் உங்கள் ஜாதகத்தில் வந்து சனி பகவான் அப்படின்றது வந்து இருக்கும்போது அந்த சனி பகவானை ஒரு பாபக்கிரகம் பார்த்தாலோ ஒரு பாபக்கிரகம் சேர்ந்தாலோ அது வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் குலதெய்வம் இருந்தும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் அப்படின்றது கும்பத்தில் இருக்குது, ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் மாந்தி, இப்போ நம்ம இந்த நேரத்தில் வந்து நம்ம கோச்சாரம் போட்டிருக்கோம், இந்த இடத்துல மாந்தி சனி ரெண்டு பேரும் சேரும்போது இப்போ வந்து இதுக்கு வந்து யாராவது ஒருத்தர் கேட்டாங்கன்னா எங்களுக்கு குலதெய்வ அனுகிரகம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்போ வந்து என்னாக்கா இந்த சனி மாந்தி சேரும்போது கண்டிப்பாக வந்து குலதெய்வ அனுகிரகம் இருக்காது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ யாருடைய ஜாதகத்துலேயோ வந்து சனியை மாந்தி சேர்ந்துருக்குன்னா அவங்க குலதெய்வத்தை வழிபட்டாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு இப்போ கோச்சார ரீதியாக இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிதனராசின்னு வச்சுங்களேன், மிதனராசிக்காரங்க எனக்கு வந்து குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்கா அப்படின்னு கேட்டாலும், இல்லை கடகராசி சிம்மராசி கன்னிராசி எந்த ராசிக்காரன் இருந்தாலும் சரி, இப்போ வந்து எங்களுக்கு வந்த குலதெய்வம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இவங்களுக்கு வந்து குலதெய்வ அனுகிரகம் இல்லை அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா அதை எப்படி பார்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வம் இப்போ வந்து லக்னத்திற்கு வந்து நான்காம் இடம் என்பது தெரியாத குலதெய்வம் சொன்னேன், அதே மாதிரி வந்து லக்னத்திற்கு வந்து ஐந்தாம் இடம் வந்து தெரிஞ்ச குலதெய்வம் சொன்னேன். அப்போது இதுலேருந்து கணக்கு பண்ணால் தெரிஞ்ச தெய்வம் பாருங்கள் 1, 2, 3, 4, 5. இப்போ துலாம் லக்னக்காரங்க எனக்கு வந்து குலதெய்வம் அனுகிரகம் இருக்காங்க அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு அர்த்தம். ஏன் காரணம்னா சனி மாந்தி சேருவேன். அப்போ வந்து என்னாக்கா இப்போ ஒருத்தவங்க புதுசாக எனக்கு குலதெய்வமே தெரியாதுங்க, அப்போ நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வராங்க அப்படின்னா இப்போ நம்மக்கிட்டே வந்துடுறாங்க, இப்போ என்கிட்ட வந்து குலதெய்வம் கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னா எனக்கு வந்து திடீர்னு வந்துட்டு கோச்சாரத்தில் வந்து இது விருச்சிக லக்னம் வந்துருச்சுன்னு வச்சுங்க, நான் விருச்சிக லக்னத்தில் போது சனி மாந்தி இங்கே சேர்ந்து போச்சு, அப்போ நான் உங்களுக்கு குலதெய்வம் கண்டுபிடிக்கிறதுக்குன்னு இறங்கினேன்னா என்னால் கண்டுபிடிக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா சனி மாந்தி. அப்போ இன்னொரு நாளைக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் கழித்து மறுபடியும் உங்களுக்கு வந்து குலதெய்வ பிரசன்னம் நம்ம போட்டு தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரியா? இப்போது உங்களுக்கு வந்து சனி
சனி எப்படி வந்துடுனாக்கா வந்து சனி வந்து சுபகிரகத்தோடு சேர்ந்தா குலதெய்வ அனுகிரகம், பாபகிரகத்தோடு சேர்ந்தா அது இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்போ டேட்டா பார்த்து சொல்லுங்க. 8 ஓகேங்க. 8 1985 ஹலோ வணக்கம் சார். குலதெய்வம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கால் பண்ணி நீங்கள் பேசலாம்.